Hi, this is Gore and you're watching me on Donak TV. So, if you are here, what are you this is a place called Senjikottai. That is Senjikottai in the world. There is an archaeological survey of India. There is a monument declared in 1958 Act. And I have declared this. This is a Desingu Raja. இப்ப நாங்க வந்து காலையில சிதம்பரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து பாண்டிச்சேரியில இருந்து சோத்து மூட்டை எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு அதாவது 4:30 கிளம்ப வேண்டிய ஒரு பிளானை வந்து 7-8 மணிக்கு கிளம்பி இங்க 11 மணிக்கு ரீச் ஆகி இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு செஞ்சிக்கோட்டைக்குள்ள 5 ரூபா டிக்கெட் கொடுத்து என்ட்ரு ஆயிருக்கும். அது இல்லாமல் அவர் வந்து வீடியோ கேமரா காசு அப்படின்னு சொல்லி அவர் டிஜிட்டல் கேமரா வீடியோ மோட் இருக்குன்றே தெரியாம அவர்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து 5 ரூபா டிக்கெட் எங்களா டிக்கெட் இருக்கு. சோ இப்ப வந்து நாங்கள் செஞ்சிக்கோட்டைக்குள்ள வந்திருக்கோம். சோ தேசிங் ராஜா வந்து இதை வந்து ஒரு போட்டோ வந்து இதை பயன்படுத்திருக்காரு. அதாவது இந்தியன் படம் அமர்க்களம் அமர்க்களம்ல சத்தம் இல்லாத இனிமே கேட்டு அதுல வந்து ராஜராஜனின் பாலை கேட்டு நம்மளாம் சொல்லுவார்ல அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது வந்து இந்த டிராவல்ஸ் அமைப்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல்குமார். ராகுல்குமார் த்ரீ ஒன் அதான். ஸோ ராகுல்குமார் வந்து ஏற்கனவே இங்கே வந்து பழக்கம் இருக்குது. அதனால் ராகுல்குமார்கிட்ட கேட்டால் ரொம்ப சின்ன ஃப்ரேம் கொஞ்சம் நெருங்கி ஃப்ரேம் இவ்வளோதான் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே போனால் வெளியே போயிருங்க, அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருங்க வருவீங்களா. ஸோ ராகுல்குமார் நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சிக்கோட்டை பற்றி இதோட வரலாறு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச செஞ்சிக்கோட்டை அதிகமாக என்னன்னாக்கா லவர்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. இது வந்து நோட் பண்ண வேண்டிய பாக்கி கூட அப்படியே மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா. சரி, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சென்சர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ வந்து கீழே டிக்கெட் வாங்கினப்பே அவர் சொன்னார் இந்த மாதிரி மேலே தண்ணி எடுத்து போகலன்னா படைக்க முடியாது தம்பி. நாங்களும் டிஸ்கவரி சேனல் எவ்வளோ பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சா ஒவ்வொருத்தரோட வேர்வையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கே நாங்கள் வந்து தண்ணி பார்த்துலாம் அந்தளவுக்கு வேறு வந்துருக்கு. இவர் ஒவ்வொருத்தரோட கண்டிஷனும் பாருங்கள். இப்போதைக்கு சட்டை மட்டும் தான் கலந்துருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேண்ட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா இருக்கோ சட்டி போட்டிருந்தாங்கன்னா அதுவும் கலருவோம். மேலே போயிட்டு தெரிக்க விடுறோம், அடுத்து அடுத்து நல்லா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நானும் ராகுல்குமார் அம்மாசி ராஜ்குமார் மூணு பேரும் மனம் தளராமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மனம் தலையிட்டுருக்கு. இந்த தருணத்தில் பேச விட முடியல, இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். அடுத்த நிழல் பகுதியை தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மேலேருந்து இறங்கி வந்த சில தம்பதிகள்கிட்ட கேட்டப்போ, தம்பதிகள் இல்லை அவங்க யாரா, சில மாணவர்கள்ட்ட விசாரித்தப்போ மேலே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளம் இருக்குது, பட் குளம் தான் நிறையா இருக்குது, பட் ட்ரிங்கபிள் வாட்டர் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் வி ஆர் வாக்கிங் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். அதனாலக்குள்ளே வாட்டர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஆமாம், ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு பாட்டில் தண்ணியை வேற குடிச்சு கால் பண்ணுறாங்க. உன்னோட கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ பாதி பேர் கீழே உட்காந்துட்டாங்க, என்னால் எங்களால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்து நிலமைக்கிட்ட வந்துட்டோம். பட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி மேலே என்ன இருக்குன்ற அப்படி ஒரு புரியாத புதிர்க்காக இப்போ நோக்கி நாங்கள் சென்றுக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன இருக்குன்றதை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். தண்ணி இருக்கா? குழி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு நடு நடுவில் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிழல் அமைக்கக்கூடிய ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அசி இது கெட்டும்போது வந்து அதை கெட்டினவங்க வந்து நைட்டு தங்கி கெட்டுறதுக்காகவே இது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து கணிப்பு படி அப்படி தான் இருக்குது. பட் இதை வந்து நம்ம பசங்களுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சால்னி வெச் மால்னி ரவி வெச் சுதா அப்படின்னு எழுதிருச்சு. இது அவங்களோட கல்வெட்டாக மாற்றிட்டாங்க. பல கோடி பேர் கஷ்டப்பட்டு செஞ்ச கல்வெட்டுகளில் அவங்க கல்வெட்டு ஆகிட்டது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இதில் வந்திருக்காங்க ரெண்டு ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்திருக்காங்க. நாங்கள் இப்படி சட்டையை திறந்து கழுத்து விட்டு வரதெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ இன்னும் ஒன்று தெரில. பட் இங்கே வந்து நெல்லரில் உட்காந்து வி ஆர் டேக்கிங் டெஸ்ட் ஆர் சம்திங் ரன்னிங் 100% ஏறிட்டு இப்போ வந்து ஒரு 35% தாண்டி கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டை கிடையாது, மேலே மேட்ரே எதுவுமே கிடையாது. அதாவது இதை வந்து ஒரே லைனில் சொல்ல போகணும்னா, வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி செஞ்சிக்கோட்டையை ஏறி ஏறி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. கடைசியாக ஒரு வாட்ச் டவர், அதாவது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, மேலே வந்து 4 அடியாக நின்று காவல் காப்பாங்க. ராஜா கிராவா தான் கீழே வந்தாங்கன்னா இங்கேருந்து கீழேருந்து தவறு கொடுப்பாங்க. இது இந்த ஒரு மேட்ருக்காக இவ்வளோ தூரம் ஏறி போய் கட்டி வச்சிருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பிஸியான ஒரு ஷெட்யூலில் பண்ணியிருக்காங்க மட்டும் பார்ப்போம். இதை